सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृतिपुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं पादरायणं सूत्रभाष्यकृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वंधकारो वै रुकारस्तन्निवर्तकः अंधकार निरोधित्वात् गुरुरित्य विधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शांति शांति शांतिः हरिः ॐ श्री गुरुभ्यो नमः हरिः ॐ कटाक्ष किरणाचांत नमन मोहाब्धये नमः अनंतानंद कृष्णाय जगन मंगलमूर्तये न देहो नेन्द्रियं चाहम् न प्राणो न मनो न दीः ममता परिरब्धत्वाद् आक्रीडत्वादिदं धियः லக்ஷ்மீதர கவி வந்து வேதாந்தத்துடைய பிரைமரி டீச்சிங்கான ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியத்தை நமக்கு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ ரெண்டாவது ஸ்லோகத்திலேருந்து ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் அதை பற்றி நம்மளுக்கு சொன்னார். ஸோ ஜீவாத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் சூப்பர்ஃபிஷியலாக நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும், கரெக்டாக? மேலோட்டமாக பார்த்தோன்னா உபாதி பேதம் இருக்கும், மீடியம் ரெண்டுத்துக்கும் வேறு வேறு, அந்த மீடியமில் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே எதை பேஸ் பண்ணி ஐக்கியப்படுத்தின்னு இருக்கோம் அப்படின்னா ஸ்வரூபம், எசென்ஷியல் நேச்சர். அந்த எசென்ஷியல் நேச்சர் ரெண்டுத்தோடதும் ஒன்று தான். ஸோ ஸ்வரூப லக்ஷணத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு இங்கே ஆத்தர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணினார். அப்புறம் தட்டஸ்த லக்ஷணமும் பாயிண்ட் அவுட் பண்ணி ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் ரெண்டும் நித்யாகா அப்படின்னு பார்த்தோம். ஸோ டைம் வைஸ் லிமிட்டேஷனும் அதுக்கு கிடையாது. அப்புறம் சர்வகதா ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டேஷனும் இல்லை. அப்புறம் ரெண்டுத்துக்கும் எந்த விதமான ஆட்ரிபியூட்ஸும் இல்லை. ஸோ ஃப்ரீ ஃப்ரம் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த ரீசன்ஸ்னால் ஒருத்தர் நான் பிரம்மன் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிண்டே ஆகணும் அப்படின்னு ஆத்தர் வந்து சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் நாம் பார்த்த விஷயம். இப்போ எட்டாவது ஸ்லோகத்திலேருந்து பதினேழாவது ஸ்லோகம் வரைக்கும் என்ன டாப்பிக்கு?
என்னதான் உபநிஷத்தோட டீச்சிங் வந்து இவ்வளோ கிளியராக இருந்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்னால அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்க முடியறது இல்லை. ஸோ அக்செப்ட் பண்ணுறதுலையே வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ஆப்ஸ்டக்கிள் கண்டிப்பாக இருக்குது. இப்போ சாஸ்திரமே வந்து ஆக்சுவலாக என்ன ஆப்ஸ்டக்கிள் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுனால வந்து ஒத்துக்க முடியலை அப்படின்னா சாஸ்திரம் என்ன கன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தொருத்தரும் வந்து அந்த சரீரத்து மேலே ஸ்ட்ராங்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனை வச்சுட்டுருக்கா. இந்த ஐடென்டிஃபிகேஷன் சொல்கிறோம்ல, நான் இந்த தேகம் அப்படின்னு நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன் இல்லை, அதுதான் அகங்காராவாகவும் மமக்காராவாகவும் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது. எப்படி வெளிப்படுத்துகிறோம், நான் இந்த தேகம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கன்க்ளூஷன் வச்சுருக்கேனே, அது எப்படி வெளிப்படுறது, அகம் அண்ட் மம, அது மூலமாக தான் அது வெளிப்படுறது. ஸோ அகம் மம இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் நடக்கவே நடக்காது. அந்த பெயிண்டிங் எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கணும், வாலோட சர்ஃபேஸை ப்ரிப்பேர் பண்ணாமல் அகம் பிரம்மாஸ்மி பெயிண்ட்டு வாலில் ஒட்டாது. ஸோ வால் ப்ரிப்பரேஷனே வந்து ஒரு பெரிய டாஸ்க். பண்ணலைன்னா புதுசு புதுசாக கிளாஸ் மேலே கிளாஸு புதுசு புதுசாக கோட்டிங் கொடுத்துட்டே இருப்போம். சரி, கொஞ்ச நேரம் போனால் போகிறது, கொடுத்துட்டே இருக்கோமேனு கொஞ்ச நேரத்துக்கு ஒட்டுற மாதிரி ஒட்டும். எவ்வளோ நேரத்துக்கு, கிளாஸில் இருக்கிற நேரம் வரைக்கும் ஒட்டுற மாதிரி ஒட்டும். வெளியில் போன உடனே கீழே விழுந்துடும். அப்போ மறுபடியும் என்ன வந்துடும், ஆல்ரெடி அந்த வாலில் இருந்த அகம் மம பெயிண்ட்டு தான் திருப்பியும் வரும். அதனால் இங்கே ஆத்தர் சொல்கிறார், நீ எவ்வளோ தூரத்துக்கு அந்த வாலை வந்து சர்ஃபேஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறியோ அவ்வளோ ஈஸியாக உனக்கு இந்த விஷயமானது புரியும். அதனால் இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் இப்போ என்ன அப்படின்னா, அனாத்மாலேருந்து ஒரு பர்சன் தன்னை டிட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அனாத்மா வந்து மேட்டர் பிரின்சிபிள். அதனால் ஒரு பர்சன் தன்னை ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்ங்கிறது ஃபேக்ட், அதில் வந்து டிஸ்பியூட்டே பண்ண முடியாது. ஆத்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது ஐக்கியம்ங்கிறது வந்து ஃபேக்ட். ஸோ 8-லேருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் இப்போ ஆத்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நான் அனாத்மா இல்லை அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். தத்துவபோதம் படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், அனாத்மாவை வந்து ஷரீரத்ரயமாகவும் பஞ்சகோஷாவாகவும் டிவைடு பண்ணி அங்கே படித்தோம் இல்லையா. இந்த ஷரீரத்ரயம் நான் இல்லை அப்படின்னு இப்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி சாஸ்திரம் நம்மளுக்கு நான் ஷரீரத்ரயம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அதில் வந்து ஒரு பாப்புலர் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருக் திருஷ்ய விவேகம். இப்போ இந்த திருக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற பிரக்ரியாவில் ரெண்டு இம்பார்ட்டண்ட் பிரின்சிபிள்ஸ் இருக்கு. எனது ஃபஸ்ட் ஒன் வந்து, நான் எதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அது நான் இல்லை. ஐ தி எக்ஸ்பீரியன்ஸர் சப்ஜெக்ட் ஆம் different from whatever I experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து ஆப்ஜெக்ட். அப்போ சப்ஜெக்ட் ஆகிய நான் ஆப்ஜெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், therefore I am not an object. கரெக்டா, நான் ஒரு பொருளை பார்க்குறேன், தொடறேன், அப்புறம் ஒரு சப்தத்தை கேட்குறேன். இப்போ இதெல்லாம் பலவிதமான எக்ஸ்பீரியன்சஸ் இல்லையா. அப்போ அந்த எதை நான் வந்து பார்க்கிறேனோ அது பார்க்கப்படும் பொருள், நான்
பார்ப்பவன் ஆர் கேட்பவன். ஸோ காமனாக எக்ஸ்பீரியன்ஸர் நான், நான் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போ நானும் அந்த ஆப்ஜெக்டும் ஒன்றா இருக்க முடியுமா? டெஃபினட்டாக நானும் அந்த ஆப்ஜெக்டும் ஒன்றா இருக்க முடியாது. நான் இந்த பெண்ணை பார்க்குறேன், அதனாலேயே நான் வேற இந்த பெண்ணு வேற. இது வந்து ஆப்ஜெக்டு, நான் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸர், இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆப்ஜெக்ட். ரெண்டாவது பிரின்சிபல் என்னது? என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்டை சேர்ந்தது, என்னை சேர்ந்தது இல்லை. பிங்க்கு கலர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்னா இந்த பிங்க் கலர் பேனாவோடது என்னோடது இல்லை. இப்போ இந்த பிரின்சிப்பிளை அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும் நம்ம? எது வந்து நான் இல்லை அப்படின்னு சொல்லணும்? அப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? எக்ஸ்டர்னல் வேர்ல்டில் ஆரம்பிக்கணும், கரெக்டாக? அதுதான் ஈஸி, அங்கே ஆரம்பித்தாதான் அது மாதிரியே இது அப்படின்னு கொண்டு வர முடியும் இல்லையா? அப்போ எக்ஸ்டர்னல் வேர்ல்டோட ஃபஸ்ட் இதை ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்டையும் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்? நான் அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், தேர்ஃபோர் நான் வேறு அந்த ஆப்ஜெக்ட் வேறு இப்படின்னு மொத்த வேர்ல்டையும் நாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணிடலாம். அப்போ வேர்ல்டு வேறு, நான் வேறு, என்னெல்லாம் டச் பண்ணுறேனோ, என்னெல்லாம் வாசனை பிடிக்கிறேனோ எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீழே வந்துடும். அதனால் நான் வேறு, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வேறு. இப்படி அப்ளை பண்ணி மொத்தமாக வந்து இப்போ நாம் அதை நெகேட் பண்ணிடலாம். ரெண்டாவது பிரின்சிப்பிளையும் அப்ளை பண்ணிக்கலாம். எதெல்லாம் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் வேர்ல்டோடது, அது என்னோடது இல்லை. அதுக்கப்புறம் வந்து எங்கே வரணும்? அப்போ நெக்ஸ்ட்டு பாடிக்கு வரணும். பாடியும் என்னது? நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட், நான் பார்க்குறேன், நான் தொடறேன், நான் ஸ்மெல் பண்ணுறேன், அப்புறம் சத்தம்லாம் எனக்கு கேட்குறது இல்லையா? ஸோ இந்த பாடியை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், தேர்ஃபோர் நான் இந்த பாடி இல்லை, நான் வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுற இந்த சரீரம் வேறு. நெக்ஸ்ட்டு மைண்டுக்கு இதையே அப்ளை பண்ணணும். மைண்டும் என்னது? ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் எதுக்கு அப்ளை பண்ணணும்? இன்டெலெக்டுக்கு அப்ளை பண்ணணும். இன்டெலெக்டும் என்னது? அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மைண்டு இன்டெலெக்ட்லாம் எந்த சரீரத்தை சேர்ந்தது? சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. அப்போ நெக்ஸ்ட் எங்கே போகணும் நம்ம? காரண சரீரம். காரண சரீரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமா இல்லையா? காரண சரீரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். என்னவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம்? பிளாங்க்னஸ்ஸாக அதை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் ஒரு பிளாங்க்னஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு பேர் காரண சரீர எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், ஆர் அதை வேறு எப்படி சொல்லலாம், பஞ்ச கோஷகா, இது எல்லாமே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ நான் யார்? அது மட்டும்தான் தெரியலை. நான் யார்? சாட்சி சைத்தன்யம். அப்புறம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்ரிபியூட்ஸும் ஆப்ஜெக்டை சேர்ந்தது, சப்ஜெக்டை சேர்ந்தது இல்லை. அப்போ எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்துக்கணும். இப்போ இந்த உடம்புக்கு ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குல்ல, வெயிட்டு, ஹைட்டு, காம்ப்ளெக்ஷன் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாடியை சேர்ந்தது, என்னை சேர்ந்தது இல்லை. அதுக்கப்புறம் கோபம், பொறாமை, அதுக்கப்புறம் என்னெல்லாம் உண்டோ ஆல் அசூய விஷயங்கள் எல்லாம், ஆர் நல்லதும் போட்டுக்கோங்க அதில், நான் ரொம்ப நல்லவன், அது கூட எதை சேர்ந்தது? மைண்டை சேர்ந்தது, இமோஷனல்
ஃபேக்கல்ட்டியை சேர்ந்தது. எனக்கு கோபமும் கிடையாது, எனக்கு வந்து ஆசையும் கிடையாது, எதுவுமே எனக்கு இல்லை, எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் எனக்கு இல்லை. இப்போ நான் பிரைட்டு, நான் டல்லு, அதெல்லாம் இன்டலெக்டை சேர்ந்தது, என்னை சேர்ந்தது இல்லை. இப்போ நான் என்னெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் ஆப்ஜெக்டை சேர்ந்தது. ராக, துவேஷ, காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம் இதெல்லாம் என்னை சேர்ந்தது இல்லை. ஆனால் தான் நமே துவேஷ ராகோ நமே லோப மோகோ மதோ நெய்வ மே நெய்வ மாத்சரிய பாவா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறோம்ல, அதெல்லாம் உண்மை, எதுவுமே எனக்கு இல்லை. அப்போ இந்த ஆஸ்பெக்ட் இருக்குல்ல, இதை வந்து ரிப்பீட்டடாக நாம் சிந்திச்சு பார்க்கணும். இமோஷ்னல் ஆட்ரிபியூட்ஸ் மைண்டை சேர்ந்தது, மைண்டு வந்து பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது, அது வந்து ஆப்ஜெக்ட். அப்புறம் இன்டலெக்சுவல் ஆட்ரிபியூட்ஸ், இன்டலெக்சுவல் ஆட்ரிபியூட்ஸ் என்னது, எனக்கு தெரியும், அப்புறம் எனக்கு தெரியாது, அப்புறம் தெரிஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ என்ன டவுட்டு, டவுட் இருக்கும், இல்லைன்னா நாலெட்ஜ் இருக்கும், இல்லைன்னா இக்னோரன்ஸ் இருக்கும். இது எல்லாமே எதை சேர்ந்தது, நாலெட்ஜ், இக்னோரன்ஸ், டவுட், இதெல்லாம் புத்தியை சேர்ந்தது. ஏன்னா புத்தி இஸ் எ நோன் ஆப்ஜெக்ட், அந்த நோன் ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம், அது எதுவும் என்னை சேர்ந்தது இல்லை. இப்படி நாம் எல்லா ஆட்ரிபியூட்ஸையும் டிஸ்மிஸ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் என்ன இருக்கும், நிர்குண ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ நெகேட் பண்ணிட்டோம், அதனால் நிர்குண சாட்சி சைத்தன்யம் அகம் அஸ்மி. நெக்ஸ்ட் வந்து ஆத்தர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை எடுத்துக்கிறார், என்னது அப்படின்னா அவஸ்தாத்ரயம், அதை தான் எடுத்துக்கிறேன். இப்போ மூணு அவஸ்தாவையும் வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறேன், பண்ணி இந்த மூணு அவஸ்தாவும் கூட என்னோடது இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இது எல்லாம் எதோடது, மைண்டோட ப்ராப்பர்ட்டி. அப்போ நான் என்ன பண்ணுறேன் பின்னங்க, கான்ஷியஸ்னஸ் ஆகிய நான் அந்த மூணு அவஸ்தாவையும் விட்னஸ் பண்ணுறேன், மூணு அவஸ்தாவையும் நான் இலுமின் பண்ணுறேன், பிரகாசப்படுத்துகிறேன். அவஸ்தாத்ரய சாட்சி. அப்போ அவஸ்தாத்ரயம் அப்படிங்கிறது மைண்டோட ப்ராப்பர்ட்டி, இட் டஸ் நாட் பிலாங் டு மீ. அப்போ நான் வந்து அவஸ்தாத்ரய யுக்தகா இல்லை, ஆனால் அவஸ்தாத்ரய சாட்சி, ஒரு அவஸ்தாத்ரய ரஹிதா. இப்போ மைண்டு வந்து முழிச்சுன்னு இருக்கும் பொழுது, ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும் பொழுது ஜாக்ரத் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆக்டிவாகிறது, கரெக்டாக. மைண்டு வந்து பார்ஷியலாக முழிச்சுன்னு இருக்கும் பொழுது ஸ்வப்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது. மைண்டு தூங்கி போயிடுத்துனா நோ ப்ராப்ளம்ஸ் அட் ஆல். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இந்த அவஸ்தாத்ரயம் எதோடது, மைண்டோடது, என்னோடது இல்லை. மைண்டு ஃபுல்லி ஆக்டிவாக இருக்கும் பொழுது ப்ராப்ளம் எல்லாம் வருது, அப்புறம் மைண்டு பார்ஷியலாக ஆக்டிவாக இருக்கும்போது ஸ்வப்ன ப்ராப்ளம் வருது, அப்புறம் மைண்டு தூங்கி போயிடுத்து அப்படின்னா ப்ராப்ளமே இருக்கிறது இல்லை. தேர்ஃபோர் அவஸ்தாத்ரயம் பிலாங்ஸ் டு தி மைண்ட், ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் அவஸ்தாத்ரயம், அதனால் அகம் அ சம்சாரி அஸ்மி அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவஸ்தாத்ரயத்தை இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போகிறார். இது கூட எதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது கூட அவஸ்தாவை சேர்ந்தது, இட் டஸ் நாட் பிலாங் டு மீ அப்படின்னு சொல்கிறார். ஜாக்ரத் டைம் அண்ட் ஸ்பேஸ் எதை சேர்ந்தது, ஜாக்ரத் அவஸ்தாவை சேர்ந்தது. ஸ்வப்ன டைம் அண்ட் ஸ்பேஸ்
ஸ்வப்னாவஸ்தாவை சேர்ந்தது. அப்போ தேச அண்ட் கால இருக்கே, இது வந்து அவஸ்தாவை சேர்ந்தது. சுஷுப்தியில் என்ன ஆகிறது? ஜாக்கிரதும் ஸ்வப்னமும் சுஷுப்தியில் ரிசால்வ் ஆகிறது. அப்போ தேச அண்ட் காலவும் அதில் ரிசால்வ் ஆகிறது. அதனால் என்ன கன்க்ளூஷன்? தேச கால ரெண்டும் அவஸ்தாவை சேர்ந்தது. அப்போ நான் யார் அப்படின்னா, ஃப்ரீ ஃப்ரம் அவஸ்தா த்ரயம் அண்ட் ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் தேச அண்ட் கால ஆல்சோ. இப்போ நான் வந்து இந்த தேச கால ஃபீல்டுக்கு வெளியில் இருக்கேன், அதுக்குள்ளே நான் இல்லை. ஸோ அகம் நிர்விகார சைத்தன்யம் அஸ்மி அப்படின்னு இங்கே ஆத்தர் வந்து கன்க்ளூட் பண்ணுறார். ஸோ நிர்விகார அப்படின்னு சொல்லிட்டா, டைமாலேயோ இல்லை நான் வந்து இந்த சீசன்ஸோ இல்லைனா இந்த கிரகங்கள்லாம் இருக்கே அதனுடைய மூமெண்ட்னாலேயோ எனக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமானா? ஏற்படாது, எதுவுமே என்னை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா இதெல்லாம் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற விஷயத்துக்கு தான் அப்ளை ஆகும். அப்போ எனக்கு ஜாதகம் இருக்கா? ஜாதகம் எதுக்கு இருக்கு? இந்த ஃபிசிக்கல் சரீரத்துக்கு தான் ஜாதகம். ஏன்னா அதை வந்து எதை பேஸ் பண்ணி கணிக்கிறா? இந்த பாடி எந்த நேரத்துக்கு பிறந்தது. ஸோ எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் வந்து அனாத்மா கிடையாது. அனாத்மாவோட ப்ராப்பர்ட்டிஸும் என்னோடது இல்லை. ஸோ அனாத்ம விலக்ஷணா, அனாத்ம தர்ம விலக்ஷணா. தர்மனா இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன். ஒன்ஸ் நான் வந்து இந்த செப்பரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், பஞ்ச கோஷ விலக்ஷணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற பெயிண்ட்டு வாலில் ரொம்ப நன்னா ஒட்டிக்கும். ஸோ அனாத்மாவும் அதோட தர்மமும் என் மேலே ஒட்டின்றிருக்கிற வரைக்கும் அகம் பிரம்மாஸ்மி பெயிண்ட்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மேக்ஸிமம் போன கிளாஸில் சொன்ன மாதிரி 1 hour டியூரேஷனுக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். இப்படியே வந்து நாம் பண்ணிட்டு, வேதாந்தம் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டையுமே கொடுக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அதை வந்து டீச்சர்ஸால் வந்து ஒத்துக்க முடியும்? வேதாந்த ஆச்சாரியாலாம் இருக்காள்ல, அவளால் எப்படி இதை அக்செப்ட் பண்ண முடியும்? அதனால் லக்ஷ்மிதர கவி சொல்கிறார், நீங்கள் வந்து வேதாந்தத்தை குறை சொல்லவே முடியாது. ப்ராப்ளமும் உன்கிட்ட வச்சுட்டு நீ வேதாந்தா டீச்சிங்கை குறை சொல்லாதே அப்படின்னு சொல்கிற. ப்ராப்ளம் என்னது? என்ன இருக்குது நம்மக்கிட்ட? அகங்கார மமக்காரம் இருக்குது, அதை முதல்ல சரி பண்ணு. அப்போ இந்த அகங்கார மமக்கார டைல்யூஷனுக்கு என்ன சாதனா ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு? கர்மயோக சாதனா. அந்த கிளீனிங் ப்ராசஸை முதல்ல நீனு எடுத்துக்கோ. ஸோ இதுதான் வந்து 8th ஸ்லோகத்துலேருந்து 17th ஸ்லோகம் வரைக்கும் இருக்க போகிற டெவலப்மெண்ட். ஸோ இங்கே வந்து ஆத்தர் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் லாஜிக்கை யூஸ் பண்ணுறார். நாம் வந்து திரிக் திருஷ்ய விவேகம் பார்த்தோம் இல்லையா, ரெண்டு பிரின்சிபல் பார்த்தோம். இங்கே ஆத்தர் என்ன சொல்கிறார்? மமதா பரிரப்தத்வாத் ஆ கிரீடத்வாத் இதம் தியா. இந்த பாடி மைண்ட் இதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். என்ன ரீசன், ஏன் இதெல்லாம் நான் கிடையாது? என்ன ரீசன்? இதை எல்லாத்தையும் நாம் என்ன சொல்கிறோம்? என்னோடது அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா. அந்த ரெஃபர் பண்ணுற ரீசன்னாலேயே இது எதுவுமே நான் இல்லை, என்னோட சரீரம், என்னோட மைண்ட், என்னோட புத்தி அப்படின்னு நாம் ரெஃபர் பண்ணுறோம். அதனால் அது எதுவுமே நான் கிடையாது. யாரெல்லாம் போய் தத்துவபோதா அந்த ஸ்லோகத்தை ரெஃபர் பண்ணேன் இந்த கேப்பில், மதியம் ஷரீரம் மதியா பிராணாஹா, அது யாரெல்லாம் போய் ரெஃபர் பண்ணேன்? ஸோ அதே விஷயம்தான் இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. அங்கே வந்து என்ன படித்தோம்? மதியம் ஷரீரம் மதியா பிராணாஹா, மதியம் மனச்ச மதியா புத்திஹி, மதியம் அஜ்ஞானமிதி ஸ்வேனைவ ஞாயத்தே, என்னுடைய அஜ்ஞானம்.
அப்படின் தான் ரெஃபர் பண்ணுறோம் இல்லையா. அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, என் வீடு கட்டக குண்டல கிரகாதிகம், என்னுடைய குண்டலம் அப்படின்னு நாம் ரெஃபர் பண்ணுறோமே, அது மாதிரி தானே நீ இதை எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுற. என் வீடு, என் காரு, என் பெண்ணு, என்னுடைய மைக்கு, இப்படியெல்லாம் நீ எப்படி ரெஃபர் பண்ணுறியோ அதை மாதிரி என் சரீரம், என் புத்தி, என் மனசு அப்படின்னு ரெஃபர் பண்ணுறியே. ஆனால் என் வீடு, என் பேனா அப்படின்னு சொல்லும்பொழுது நான் வீடு கிடையாது, நான் பேனா கிடையாது, நான் மைக்கு கிடையாது அப்படின்ற அறிவோடு சொல்கிறியே. அப்போ என் புத்தி, என் மனசு, என் உடம்பு அப்படின்னு சொல்லும்பொழுது நான் உடம்பு கிடையாது, நான் மனசு கிடையாது, நான் புத்தி கிடையாது அப்படிங்கிற அறிவோடத்தானே அதையும் நீனு சொல்லணும். ஆத்மா ந பவதி, அது நான் கிடையாது அப்படின்னு தானே நீனு சொல்லணும். அதை தான் இங்கேயும் அவர் கேட்குறார். அதே ஆர்கியூமெண்ட்டை இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ எது என்னோடதோ அது டெஃபினட்டாக நான் இல்லை. புக்கு என்னோடதுன்னா ஐ எம் நாட் தி புக்கு. மமதா பரிரப்தத்வாத், பரிரப்த அப்படின்னு சொன்னால் அசோசியேட்டட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த பாடி, மைண்ட் இதெல்லாம் என்னோடதுங்கிற நோஷனோட அசோசியேட் ஆகி இருக்குது. இதம் தீயகா ஆ கிரீடத்வாத், ஆ கிரீடானா பிளே கிரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இட்ஸ் அ கிரவுண்ட், என்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கான ஒரு கிரவுண்டாக இது இருக்குது. இதம் தீயகா ஆ கிரீடத்வாத், இதம் அப்படின்னு அர்த்தம் திஸ், இந்த இதம் தீயகா அப்படின்னா இந்த நோஷன், தீயகான இந்த இடத்துல நோஷன் ஐடியா அப்படின்னா அது இந்தங்கிற நோஷனோட அசோசியேட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த அப்படிங்கிற நோஷனோட அசோசியேட் ஆகி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் எதை வந்து இந்த அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுறோமோ அது டெஃபினட்டாக நான்லேருந்து வேறையாகத்தான் இருந்து ஆகணும். இந்த சரீரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த சரீரம்னு சொல்லும் பொழுது இந்த சரீரத்தை ஃபஸ்ட்டு பர்சனாக ரெஃபர் பண்ணுறோமா, செகண்ட் பர்சனாக ரெஃபர் பண்ணுறோமா, தேர்டு பர்சனாக ரெஃபர் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பர்சனாக என்ன சொல்லணும், நான்னு சொல்லணும். செகண்டு பர்சன்னா நீன்னு சொல்லணும். நானும் இல்லை நீயும் இல்லை, என்ன சொல்கிறோம், இந்த சரீரம் அப்படின்னா அது என்னது, தேர்டு பர்சன். தேர்டு பர்சன்னாலே என்ன அர்த்தம், டெஃபினட்டாக அது நான் இல்லை. ஸோ இந்த சரீரம் திஸ் பாடி அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுனால இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம் மித்யபிதீயதே, என்ன சொல்கிறார் கிருஷ்ணர், இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்ரம், இந்த சரீரம் என்னது க்ஷேத்ரம், சுகதுக்காதி போக ஆயதனம் க்ஷேத்ரம் ரெசிடென்ஸ், அது நான் இல்லை. அப்போ இந்த பாடி வந்து இந்த சரீரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த திஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம்ல, அந்த திஸ்ஸுக்கு ஆப்ஜெக்டாக இந்த சரீரம்ங்கிற வார்த்தை இருக்கு, திஸ் பாடி. அதனால நான் வந்து சரீரம் இல்லை, நான் க்ஷேத்ரம் கிடையாது, நான் யாரு, க்ஷேத்ரஜ்ஞா விட்னஸ் ஆஃப் த பாடி, நான் பாடியில் இருக்கேன் ஆனால் நான் பாடி கிடையாது, கரெக்டா, நான் பாடியில் இருக்கேன் ஆனால் நான் பாடி கிடையாது. தேர்ஃபோர் இதம் தீயகா, இதம் தீயகனா இதம் இதி தீஹி திஸ் அப்படிங்கிற நோஷன். ஸோ இந்த பாடி நான் இல்லை, இது அப்படியே என்ன பண்ணணும், மற்ற எல்லாத்துக்கும் நாம் வந்து இப்போது அப்ளை பண்ணிக்கணும். என்னத்துக்கு எல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்கிறாரிங்க, இந்திரியம், இந்திரியம்னா சென்ஸ் ஆர்கன்ஸ். இப்போ என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எதோட அசோசியேட் ஆகியிருக்கு, என்னோட அப்படிங்கிற நோஷனோட அசோசியேட் ஆகியிருக்கு. ஸோ இப்படி வந்து கண், காது, மூக்கு எல்லாம் வந்து போட்டுண்டு, நெக்ஸ்ட் வந்து பிராணா,
என்னோட பிராணன் சொல்கிறோமா இல்லையா? பிராணா வியானா எல்லாம் வந்து என்னோடது. அப்புறம் என்னோட மனசு, அப்புறம் தீஹி அப்படின்னா புத்தி, என்னோட இன்டலெக்ட். ஸோ இன்ஷார்ட் எல்லா கோஷாவையும் வந்து இங்கே இண்டிகேட் பண்ணுற. மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, இந்திரியம் வந்து ரெண்டுத்துக்கும் காமன். மனோமய கோஷாக்கும் விஞ்ஞானமய கோஷாக்கும் காமனாக போட்டுக்கணும். அப்போ என்ன இங்கே விட்டு போயிருக்கு? ஆனந்தமய கோஷா, அதை நாம் சப்ளை பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து பஞ்சகோஷ விலக்ஷணா அஸ்மி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 9. சாட்சி சர்வான் வித ப்ரேயான் அஹம் நாஹம் கதாச்சன பரிணாம பரிச்சேத பரிதாபைருபப்ளவாத். இப்போ நாலு கோஷாவையும் நெகேட் பண்ணிவிட்டு ஆத்தர் இப்போது என்ன டாப்பிக்குக்கு வரார் அப்படின்னா சிதாபாசா அதுக்கு வரார். சிதாபாசகனா என்ன அர்த்தம்? இப்போ அந்த கோஷா பற்றிலாம் படித்தோம் இல்லையா, அந்த கோஷால ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்ஷியஸ்னஸ்க்கு பேர் சிதாபாசா, ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். சிதாபாச அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா அது வந்து சித்த அப்படியே ரிசம்பிள் பண்ணுறதுனால நமக்கு வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ சித்தைக்கும் சிதாபாசாய்க்கும் ஜென்ரலாக வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். இப்போ வந்து கண்ணாடியில் நம்மளுடைய ஃபேஸை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடியில் இருக்கிற ஃபேஸுக்கும் கண்ணாடி முன்னாடி இருக்கிற ஃபேஸுக்கும் ரிசம்பிளன்ஸ் இருக்குமா இருக்காதா? டெஃபினட்டாக ரிசம்பிளன்ஸ் இருக்கும். பிம்பம் அண்ட் பிரதிபிம்பம் ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கும். இப்போ ஃபேஸோட கேஸில் அட்லீஸ்ட்டு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதனால் வந்து கன்ஃபியூஷன் ஏற்படாது. இது ஒரிஜினல் ஃபேஸ், கண்ணாடியில் தெரியறது வந்து ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் அப்படின்னு நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் இங்கேயும் இப்போ சப்போஸ் கண்ணாடியில் தெரிகிற ஃபேஸில் ஒரு டாட் இருந்தது அப்படின்னு சொன்னால் எங்கே போய் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்? ஒரிஜினல் ஃபேஸில் தான் அதை நாம் போய் சரி பண்ணிப்போம். அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரிஜினல் ஃபேஸை ரிஃப்ளெக்டட் ஃபேஸோடு ஈக்குவேட் பண்ணி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இங்கே நாம் பண்ணுறோம் இல்லையா? அப்போது சித் அண்ட் சிதாபாசா இதோட கேஸில் ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சிமிலர், ரெண்டும் சைத்தன்ய ஸ்வரூபமும் கூட. ஒன்று வந்து ஆதார சைத்தன்யம், இன்னொன்று ஆபாச சைத்தன்யம். ஒன்று பிம்ப சைத்தன்யம், இன்னொன்று பிரதிபிம்ப சைத்தன்யம். இப்போ இங்கே வந்து ஏன் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுறது அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ கண்ணாடி என்னோடய ஒரிஜினல் ஃபேஸ்னால் என்னோடய ஃபேஸுக்கும் கண்ணாடிக்கும் நடுவுலையே டிஸ்டன்ஸ் இருக்கும், அதனால் என்னால் இது வேறு அது வேறு அப்படின்னு கிளியராக டிமார்க் பண்ணி புரிஞ்சிக்க முடியறது. ஆனால் சித்துக்கும் சிதாபாசாக்கும் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இல்லை. எங்கே சித்து இருக்கோ அங்கேயே சிதாபாசமும் இருக்கும். சிதாபாசா எப்பவுமே சித்துக்கிட்டே இருந்து ஃபிசிக்கலாக செப்பரேட்டடாக இருக்கவே இருக்காது. சித்தையும் சிதாபாசாவையும் பிரிக்க முடியாது. ஏன் வந்து
சிதாபாசத்திலேருந்து சித்துனால தள்ளியே இருக்க முடியாது. சர்வகதா சித்து வந்து சர்வகதா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து ஆல் பர்வேடிங் கிரியேஷனில் இருக்கிற எதிலிருந்தும் அதால் தள்ளி இருக்க முடியாது. இட் இஸ் ஆல் பர்வேடிங். சரி, இதே சிதாபாசகா இருக்கே அது எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்? அது வந்து ஆல் பர்வேடிங் கிடையாது. சிதாபாசா இருக்கே அது வந்து ஆல் பர்வேடிங் இல்லை. அப்போது சிதாபாசாங்கிறது என்னது ஆக்சுவலாக? அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எங்கே ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும், எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு மீடியம் அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல தான் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும். அப்போ எந்த இடத்துல பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸுங்கிற மீடியம் அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல சிதாபாசா இருக்கும். சரி, இப்போ வந்து நான் அப்படிங்கிற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணும் பொழுது அந்த நான் அப்படிங்கிறது சித்தா சிதாபாசமா? சித்தா சிதாபாசமா? சித் அண்ட் சிதாபாசா மிக்சர். இந்த நான் அப்படிங்கிற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணும் பொழுது ரெண்டுத்தோடைய மிக்சர் அது. இப்போ ஆத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார், இதில் எந்த நான் ரியல் நான், எந்த ஐ ரியல் ஐ அப்படின்னு கேட்குறார். ஆபாச சைத்தன்யம் ஆர் ஆதார சைத்தன்யம், எதை ஐ அப்படின்னு கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மிக்சர் இருக்கு அங்கே, அதில் கேட்குறார் இந்த மிக்சரில் நீ எதை வந்து நான் அப்படின்னு கிளைம் பண்ண போகிற, எதை கிளைம் பண்ணணும்? ஆதார சைத்தன்யத்தை தான் நான் அப்படின்னு நாம் இப்போ கிளைம் பண்ணணும். இப்போ ஆதார சைத்தன்யம் நான் எங்கே இருப்பேன்? என்னோட லோக்கஸ் என்னது? ஐ எம் நாட் லொக்கேட்டட். நித்ய சர்வகத ஸ்தானுஹு அச்சலோயம் சனாதனஹ அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகார்யோயம் உச்யதே. நித்யா சர்வகதா ஸ்தானுஹு, அப்போ நான் சர்வகத சைத்தன்யம் அப்படின்னு கிளைம் பண்ணணும். ஆனால் நாம் என்ன மிஸ்டேக் கமிட் பண்ணுறோம்? ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் நான் அப்படின்னு கிளைம் பண்ணுறதுக்கு பதிலாக நாட் ஈவன் ஆல் பர்வேடிங் சிதாபாசகா நான், நான் வந்து ஒரு லோக்கலைஸ்டு கான்ஷியஸ் என்டிட்டி அப்படின்னு என்ன நினைக்கிறேன். இப்போ கரண்ட்டாக ரிஷிகேஷில் இருக்கேன். கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போனால் என்னெல்லாம் பிரச்சனை காத்துட்டுருக்கோ. சில பேர் ஆஃபீஸுக்கு போகணும், ஆஃபீஸில் போனால் என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியல. ஸோ லோக்கலைசேஷன் பற்றி நான் பேசுகிறேன். அதை பற்றி மட்டுமா பேசுகிறேன், ட்ராவல் பற்றி வேற பேசுகிறேன். சென்னையிலேருந்து கிளம்பி ரிஷிகேஷுக்கு வந்திருக்கேன். இந்த லைஃப் ட்ராவல் பற்றி மட்டுமா பேசுகிறேன், பல ஜென்மாஸ் நான் வந்து ட்ராவல் பண்ணுறதை பற்றி பேசுகிறேன். ட்ராவல் ஆஃப்டர் டெத், 13 நாள் காரியம் பற்றி பேசுகிறேன். அப்புறம் லோக்கா டு லோக்கா நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். இந்த மிஸ்டேக்கை எல்லாம் நான் ஏன் கமிட் பண்ணுறேன்? நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் வந்து லோக்கா டு லோக்கா ட்ராவல் பண்ணுறேன், ஆஃபீஸுக்கு ட்ராவல் பண்ணுறேன், இப்படி எல்லாம் நான் ஏன் மிஸ்டேக் கமிட் பண்ணுறேன்? இந்த நான் சொல்கிறேன்ல, எதை கிளைம் பண்ணிட்டுருக்கேன் இப்போது? சிதாபாசா ஐயை வந்து நான் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் அங்கே இருந்தால் இங்கே இருக்க முடியாது, இங்கே இருந்தால் வேறு எங்கேயும் என்னால் இருக்க முடியாது. இந்த கிளைம் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நாம் அதை பண்ணிகிட்டு இருக்கோம், அதை எடுத்துட்டு அந்த இடத்துல ரியல் ஐயை போடணும். அதுக்கு தான் இதெல்லாம் படிக்கிறோம். இப்போ
இப்போ இங்கே வந்து சிதாபாசா இருக்குல்ல, அதை வந்து அகங்காரஹா அப்படின்னு இந்த இடத்துல ஆத்தர் வந்து சொல்கிறார். அகங்காரஹாங்கிற வார்த்தைக்கு கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஆத்தர் வந்து அகங்காரஹா அப்படின்னா சிதாபாசகா, பிரதிபிம்ப சைத்தன்யம் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறார். ஸோ லோக்கலைஸ்டு ஐ, அதை போய் நான் அப்படின்னு நான் கிளைம் பண்ணுறேன். இப்போ இந்த அகங்காரா இருக்கு இல்லையா, ஆர் சிதாபாசா, அகங்காரா சொன்னால் இந்த இடத்துல சிதாபாசான்னு எடுத்துக்கணும் சரியா. இது நேச்சுரலாக எதோட அசோசியேட் ஆகியிருக்கும், எந்த ஒரு ரிஃப்ளெக்டட் திங்கும் எதோட அசோசியேட் ஆகியிருக்கும், அதோட மீடியமோட அசோசியேட் ஆகியிருக்கும். அப்போ அந்த மீடியம்லேருந்து அதை நம்மளால் பிரிக்க முடியாது. அப்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, அதால் ஒரு நாளைக்கும் அசங்கமாக இருக்க முடியாது. கரெக்டா, எப்போவுமே அந்த ரிஃப்ளெக்ஷன் சசங்கமாக தான் இருக்கும். ஏன்னா மீடியமோட எப்போவுமே அது அசோசியேட் ஆகி தான் இருக்கும். மீடியம் இருந்தால் தான் ரிஃப்ளெக்ஷன் பாசிபிள், மீடியம் இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷனே வந்து நாட் பாசிபிள். இப்போ ஒன்ஸ் அது வந்து மீடியமோட அசோசியேட் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த மீடியமோட கண்டிஷன்ஸ் எல்லாமே அந்த ரிஃப்ளெக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அது சசங்கா, மீடியமோட எல்லா கண்டிஷனும் இப்போது ரிஃப்ளெக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். இப்போ மிரர் ட்ராவல் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும், ரிஃப்ளெக்ஷனும் ட்ராவல் பண்ணும். மிரர் டல்லாக இருந்தால் ரிஃப்ளெக்ஷனும் டல்லாக இருக்கும். மிரர் பிரைட்டாக இருந்ததுன்னா ரிஃப்ளெக்ஷனும் பிரைட்டாக இருக்கும். அப்போ சிதாபாசா அனாத்மாவோட அசோசியேட்டட், கரெக்டா, சிதாபாசா அனாத்மாவோட அசோசியேட்டட், மீடியம் அனாத்மா அதனால் அதோட அசோசியேட்டட். அதனால் இந்த அகங்காரம் ஆர் சிதாபாசாவுக்கு அனாத்மாவோட எல்லா ப்ராப்ளம்ஸும் இருக்கும். இப்போ அகங்காரா இஸ் சம்சாரி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறேன். அகங்காராக்கு சேஞ்சஸ் நடக்கும், அகங்காராக்கு லோக்கலைசேஷன் இருக்குது, அகங்காரா ட்ராவல் பண்ணும், அகங்காராக்கு அவஸ்தாத்ரயம் உண்டு. ஏன் அகங்காராக்கு அவஸ்தாத்ரயம் உண்டு, முன்னாடி என்ன சொன்னோம், அவஸ்தாத்ரயம் மைண்டோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே வந்து அகங்காராக்கு அவஸ்தாத்ரயம் உண்டுன்னா என்ன அர்த்தம், எப்படி சொல்கிறோம், ஏன்னா அகங்காரா அனாத்மாவோட அசோசியேட்டட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த சிதாபாசம் இந்த இடத்துல எதோட அசோசியேட்டட், மைண்டோட அசோசியேட்டடாக இருக்கிறதுனால, மைண்ட் அவஸ்தாத்ரயத்தோட அசோசியேட்டடாக இருக்கிறதுனால சிதாபாசமும் அவஸ்தாத்ரயத்தோட அசோசியேட்டட். அதனால் சிதாபாசத்தினால அவஸ்தாத்ரயத்திலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. ஒன்ஸ் நான் சிதாபாசகா அப்படின்னு நாம் சொல்லிட்டோன்னா முடிஞ்சு போச்சு, பகவானே நினச்சா கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. என்டையர் கர்மகாண்டம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா அகங்காரா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகத்தான் என்டையர் கர்மகாண்டமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கர்மா. என்ன பண்ணுறோம், இது இந்த ப்ராப்ளம் எனக்கு லைஃப்பில் இருக்குது, இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நான் ஒரு பிராயச்சித்த கர்மம் பண்ணுறேன். நீ போய் அந்த பிராயச்சித்த கர்மம் பண்ணிவிட்டு உன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பின்னாடி ஒரு முட்டை ப்ராப்ளம்ஸ் லைனில் வெயிட் பண்ணிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ நாளைக்கு நீ வந்து பிராயச்சித்தம் கர்மம் பண்ணி பண்ணி உன்னுடைய ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்க முடியும், ப்ராப்ளம் மாற்றி ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும். நாமளும் இப்போ என்ன ஆக்சுவலாக ட்ரை பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, இம்ப்ரூவே பண்ண முடியாத அகங்காராவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அந்த அகங்காரா இருக்குல்ல, அது என்றைக்குமே சஞ்சித்தம் ஆகாமி
பிராரப்தம் அது இருந்துட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு அது எல்லாம் இருந்துட்டே இருக்கும். அதனால் புனர்ஜென்மாலேருந்து எஸ்கேப்பெல்லாம் ஆக முடியாது. அந்த நானுங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோமே, அதில் இந்த அகங்காரா இருக்கே, மிக்சர் ஆஃப் சித்தன் சிதாபாசான்னு சொல்கிறோம், நான் அந்த சிதாபாசா ஐ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டேன்னா இந்த ப்ராப்ளம்லேருந்துலாம் உங்களால் எஸ்கேப் ஆக முடியாது. ஜென்மா டு ஜென்மா ட்ராவல் பண்ணணும். இப்போ எப்படி கஷ்டப்பட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறோமோ வேறு வழியே இல்லாமல் அடுத்த ஜென்மாலையும் இதே மாதிரி அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். சரி, ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி. புண்ணியம் தீர்ந்து போயிடுத்துன்னா மறுபடியும் கூவம் நதிக்கரையினிலே, அங்கே தான் நாம் வந்து பிறந்தாகணும். அப்போ இதுதான் ஒரே சொல்யூஷன். நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் அந்த பிம்ப சைத்தன்யம் இருக்கே, அதை நான் அப்படின்னு நாம் கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆல் ப்ராப்ளம்ஸ் சால்வ்ட். அப்போ நம்மளுக்கு சித்துக்கும் சிதாபாசத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் என்னால் அதை பிரித்து பார்த்து எதை கரெக்டாக எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்க முடியும். அப்போ இதுதான் வந்து வேதாந்தத்திலேயே இருக்கக்கூடிய சட்லெஸ்ட் டாபிக், சிதாபாச சித் விவேகா. இப்போ இந்த சிதாபாசத்துக்கு அகங்காரா அப்படின்னு பேர் கொடுக்குறார், சித்துக்கு சாட்சி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த நான் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டுமே அதில் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் சாட்சின்னு கிளைம் பண்ணுறதுக்கு தெரியணும். அதுக்கு ஆத்தர் வந்து அதோடைய டிஃப்ரென்சஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே லிஸ்ட் கொடுக்குறேன். இப்போ சித்தோட ஃபீச்சர் என்ன, சிதாபாசத்தோட ஃபீச்சர் என்ன? சித்துனா ஒரிஜினல். இப்போ இந்த கான்டெக்ஸ்டில் சித்துனா ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், சிதாபாசானா ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். இப்போ சித்துக்கு வந்து மூணு ஃபீச்சர்ஸ் சொல்கிறேன், சாட்சி சர்வான்விதகா பிரேயான். அந்த ரியல் ஐ இருக்கே, அதை வந்து மகா வாக்கியம் என்ன வார்த்தை யூஸ் பண்ணி ரெஃபர் பண்ணுறது? அகம் அப்படிங்கிற துவம் பதம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது. ஸோ அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற மகா வாக்கியத்தில் அகம் அப்படிங்கிறது எந்த ஐயா ரெஃபர் பண்ணுறது? சித்தையா சிதாபாச ஐயா? சித் ஐ, த ரியல் ஐ. அந்த அகம் என்னது? சாட்சி சைத்தன்யம். அந்த சாட்சி சைத்தன்யம் எங்கே லொக்கேட்டடு? சர்வ அன்விதகா, அன்விதகான பர்வேடிங், சர்வ அன்விதகான ஆல் பர்வேடிங். அப்போ நான் ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், நான் ஆல் பர்வேடிங். நெக்ஸ்ட் என்னது? நான் பிரேயான். பிரேயான் அப்படின்னு சொன்னால் நான் தான் ரியல் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். வேர்ல்டு கிட்ட அயோட்டா ஆஃப் ஹாப்பினஸ் கூட கிடையாது. இப்போ நான் வந்து வேர்ல்டில் ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்குறோம் இல்லையா, கண்ணாடியில் ஃபேஸை வந்து பார்க்குறேன். இப்போ இந்த கண்ணாடியில் என்னெல்லாம் இருக்கும்? கண்ணாடியில் ஒரு ஃப்ரேம் இருக்குமா, அப்புறம் கண்ணாடியில் ஒரு கிளாஸ் இருக்குமா, அப்புறம் கண்ணாடியில் ஒரு ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் இருக்குமா? இப்போ அந்த ஃப்ரேமும் அந்த கிளாஸும் எதை சேர்ந்தது? கண்ணாடியை சேர்ந்தது. ஆனால் அந்த பியூட்டிஃபுல் ஃபேஸ் அது எதை சேர்ந்தது? கண்ணாடியை சேர்ந்தது இல்லை. நான் அதை கண்ணாடிக்கு கடன் கொடுத்துருக்கேன், கரெக்டா? அந்த கண்ணாடியில் தெரிகிற ரிஃப்ளெக்டட் ஃபேஸ் கண்ணாடியோடது இல்லை, ஒரிஜினல் ஃபேஸ் ஆகிய நான் அதை கண்ணாடிக்கு
லெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு மியூசிக் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து ஒரு ஆனந்தமாக இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பாட்டில் வந்து வார்த்தைகள் இருக்கும், நிறைய ஸ்வரங்கள் இருக்கும், ஒரு பிச் இருக்கும், அது எல்லாம் எதை சேர்ந்தது, பாட்டை சேர்ந்தது. ஆனால் அந்த பாட்டு கேட்கும்போது ஒரு ஆனந்தம் எனக்கு ஏற்படுறது, அது பாட்டை சேர்ந்தது இல்லை, அது என்னை சேர்ந்தது. நான் அந்த பாட்டுக்கு என்னோட ஆனந்தத்தை லெண்ட் பண்ணியிருக்கேன், நான் அப்ரிஷியேட் பண்ணுற அந்த ஆனந்தம் என்னோடது. அப்போ என்ஜாய் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம், என்ஜாய், அது தமிழில் போட்டுன்றணும், அதை என்ஜாய், என்ஜாய் பண்ணுறதுனா என்னுடைய ஜாய் அது, பிரேயான் அப்படின்னா ரியல் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், அதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ். ஏன் ஆத்தர் வந்து இப்படி சொல்கிறார், இதை டைரக்டாக ஆனந்த ஸ்வரூபா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏன் வந்து பிரேயான் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் எது ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிச்சது வந்து ஆனந்தம். நமக்கு இப்போ வேர்ல்டில் ஒரு ஆப்ஜெக்டையோ இல்லை ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டையோ பிடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், பர்டிகுலர் பர்சனெல்லாம் எனக்கு பிடிக்காது, பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எல்லாம் பிடிக்காது எனக்கு, ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சது ஆனந்தம். இப்போ அந்த பர்சனை பிடிக்கிறதுன்னு ஏன் சொல்கிறோம், அந்த பர்சன் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கிற வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பர்சன் என்னுடைய ஆனந்தம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமாக இருக்கிற வரைக்கும் அந்த பர்சனை எனக்கு பிடிக்கும், நான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவேன். எப்போ வந்து என்னுடைய ஆனந்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நீ அலவ் பண்ணலையோ அப்போ ஐ அலவ் யூ அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஸோ ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அப்போ எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னா ஆனந்தாவை பிடிக்கும், அந்த சோர்ஸ் ஆஃப் ஆனந்தா நான், அதனால தான் செல்ஃப் லவ் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த நான் இருக்கே அது சித்தா சிதாபாசமா சித் ஐ, தேர்ஃபோர் பிரேயான் அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த சிதாபாச ஆய்ப்பின் எப்படிப்பட்டது, சித்துக்கு மூணு சொன்னார் இல்லையா, அது மாதிரி சிதாபாசத்துக்கும் இங்கே சொல்கிறார். எப்படி அது, பரிணாம பரிச்சேத பரிதாப, ஐயோ பாவம். ஸோ சிதாபாச ஐ வந்து அந்த அகங்காரா வந்து பரிணாமோட அசோசியேட்டட், பரிணாமனா என்ன அர்த்தம், சேஞ்ச், இட் அண்டர்கோஸ் சேஞ்ச், மாடிஃபிகேஷன் அதில் நடக்கும். இப்போ அந்த கௌமாரம் எவ்வனம் ஜரா, கௌமாரம் குழந்தையாக இருந்தேன், யூத்தாக இருந்தேன், இப்போ வந்து மிடில் ஏஜ்டாக இருக்கேன், வயசாகிடுது, அப்படி இதெல்லாம் இந்த சேஞ்சஸ்லாம் எதுக்கு நடக்கிறது, அகங்காரா ஐக்கு நடக்கிறது. ஏன்னா அகங்காரா எப்போவுமே மீடியமோட அசோசியேட் ஆகி தான் இருக்கும், அப்போ மீடியம் சேஞ்ச் ஆச்சுன்னா நேச்சுரலாக அகங்காரா ஐயும் சேஞ்ச் ஆகிறது. நெக்ஸ்ட் பரிச்சேதா அப்படின்னா லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சிதாபாசா ஆல் பர்வேடிங்கா, ஹால் பர்வேடிங்கா, நாட் ஈவன் ஹால் பர்வேடிங்கா, நாட் ஈவன் ஹால் பர்வேடிங், அது வந்து லிமிட்டெட். அதனால்தான் நம்மளுக்கு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறது. என்ன கான்ஃப்ளிக்ட்டு, கிளாஸுக்கு போனோமா இல்லைனா வீட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் நடக்கிறதே அதுக்கு போனோமா, அப்படி ஏன் கான்ஃப்ளிக்ட் நடக்கிறது, ஏன்னா சிதாபாசா ஐ வந்து லிமிட்டெட், இங்கே இருந்தால் அங்கே இருக்க முடியாது. மூணாவது என்னது, பரிதாப அப்படின்னா அது ஆனந்தத்தோட சோர்ஸ் கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சிதாபாசா அப்படிங்கிறது வந்து ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிறதுனால அதுக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் மீடியமில்
ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அது அகங்காராவையும் பாதிக்கும், சிதாபாசாவையும் அது பாதிக்கும். ஸோ உபப்ளவாத் அப்படின்னா அஃபெக்ட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். இந்த மூணும் சிதாபாசாவை அஃபெக்ட் பண்ணுறது, கஷ்டப்படுத்துறது. ஸோ சித்தோட மூணு ஃபீச்சர்ஸ், சிதாபாசாவோட மூணு ஃபீச்சர்ஸ், இது ரெண்டுத்தையும் நல்லா தெரிஞ்சுட்டு இப்போ நமக்கு என்ன பண்ண தெரியணும், எது ரியல் ஐ அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ரியல் ஐ அகம் அப்படின்னு நம்மளுக்கு கிளைம் பண்ண தெரியணும். கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பிரித்து பார்க்க தெரியணுங்கிறதுனால ஆத்தர் வந்து நம்மளுக்கு இதை இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னார். பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹ ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.